ப்ரைஸ் த லோர்டு, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 பிப்ரவரி மாதம் 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்த சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேத்து முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தது. ஹாலேலூயா. எல்லா நோய்களிலிருந்து காப்பாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. எல்லா தீங்குகளிலிருந்து நம்மளை காப்பாற்றின கர்த்தரோட வல்லமைக்காக நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தின கர்த்தருடைய கிருபைக்காக நம் ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இன்று காலை வேளையில் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறைக்கப்படி நம்மளை நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோட ஸ்தோத்திராண்டவரே. உமை நாங்கள் ஆராதிக்கிறப்பா, உமை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்காக செய்ய போற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. அடையாளங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பெரிய அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் வலியவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் வாக்குமாறாதவர். நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நாங்களும் புகழ்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றியோட சோத்திரம். 107 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரால் ஆமென் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். 8 வசனம். தவனமுள்ள ஆத்துமா கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவையே நன்மையினால் நிரப்புகிறார் என்று. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஒருமனமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேத்து முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோட எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரையும் குணமாக்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் கர்த்தாவே ஹால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். ஒவ்வொரையும் உயர்த்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நோய்கள் குணமாகட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் சமாதானத்தையும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆறுதல் உண்டாகட்டும். எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும். கடன் பாரத்திலிருந்து விடுதலையாகட்டும். புது வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். புது பலத்தினாலும் புது ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா அடிக்ஷனிலிருந்தும் இப்போதே விடுதலையாகட்டும் ஆண்டவரே. மது பழக்கத்தில் பீடி ஆமீன். அப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் ஆமீன். இன்டர்நெட் அடிக்ஷன் ஆமீன். அந்த மாதிரி எல்லா அடிக்ஷனிலிருந்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் இப்போதே விடுதலையாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன். குடும்பத்துக்குள் கர்த்தாவே சமாதானம் இல்லாமல் கர்த்தாவே ஆயிருக்கிறார் ஆமீன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஆமீன். சந்தோஷம் உண்டாகட்டும் ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பம் ஐக்கியமா ஒன்னா கர்த்தாவே வாழட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே நோய்களின் எல்லா கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். கூடாததான ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகள் நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே. மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் மக்களுக்கு கர்த்தாவே விரோதமாக வந்திருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள், ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகள் நாங்கள் அதை கேன்சல் பண்ணி இயேசுவின் நாமத்தில் மக்களுக்கு அனுகூலமாக்கி நாங்கள் அதை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். டியூமர்கள் கட்டிகள் அப்பாமீன் ஹாலலுயா இப்போதே மாறி போகட்டும் ஆண்டவரே. கேன்சர் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உலகம் எம்பாடும் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிற போதகருக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று நடக்கிற திருச்சபையின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. பெரிய அற்புதங்கள் நடக்கணும், கர்த்தருடைய மகத்தம் வெளிப்படணும். அவன் ஜபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கல்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் 8:30 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு கடந்து வாருங்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த இன்று நடக்கிற திருச்சபையின் ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். தூரத்தாக இருக்கிறவர் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். ஆமாம், சமீபமாக இருக்கிறவர்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு கடந்து வாருங்கள். நம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:10 அதோட 19 வசனம் தான் நம்ம வாசிக்க போகிறதும். ஸ்தோத்திரம். ஹாலலூயா. ஆமேன். ஹாலலூயா. நாம் ஆமேன் ஹலு இந்த ஆமேன் வார்த்தை நம்மளை ஆமேன் ஹாலலூயா நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை எது என்றால் ஹல்லுயா நாம் எப்போதும் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற ஞானத்தில் நாம் ஹல்லுயா நடக்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போதும் இது எனக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஞானம், இந்த ஞானத்தில் நான் நடக்கின்றதற்காக தான் கர்த்தர் எனக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, அப்படி ஒரு ஞாபகத்தோடு எண்ணத்தோடு கூட நீங்கள் வேத வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டியது. வார்த்தை ஆமீன் வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளையாக இருக்கும்போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை ஞானத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஆமீன் முதிர்வயதானாலும் அந்த ஞானத்தில் அவன் நடப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். தகப்பன்மார் தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியே யாக்கோபு ஒரு சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னது? ஆமீன். அதோட 19 வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் ஆமீன் ஸ்தோத்திர கோபிக்கிறதுக்கு ஆமீன் தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஹாலலூயா. ஆமீன். எது? ஆமீன். யாக்கோபு நமக்கு அப்போஸ்தலர் யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்குது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். ஹாலலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்த்தா உலகத்தில் மற்றவர் சொல்றத கேட்கறதுக்கு யாரும் அவன் ரெடியா இல்லை. ஆமீன். எல்லாருக்கும் எனக்கு பேசணும், எனக்கு பேசணும், நான் பேசுறது நீங்க கேளுங்க அப்படித்தான். ஹலோ. மற்றவங்க பேசுறதை கேட்கறதுக்கு யாரும் ஆமீன் தயாரா இல்லை. ஹாலலுயா. பிரியமானவர்களே, ஹாலுயா. ஒரு ஆமீன் ஹாலுயா. ஒரு விசுவாசி சொல்றது ஒரு பாஸ்டர் கேட்கட்டும், ஒரு பாஸ்டர் சொல்றது ஒரு விசுவாசி கேட்கட்டும். ஆமீன். ஸ்தோத்திரம். ஹாலுயா. உங்க ஆமீன் ஹாலுயா பிள்ளைகள் சொல்றது நீங்கள் கேட்கிறவர்களா மாறட்டும். ஆமீன். தாய் தகப்பன்மார் சொல்றது பிள்ளைகள் கேட்கட்டும். ஹாலுயா. பிரியமானவர்களும் தெரியும், ஒரு சிலர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே போன்ல ஒரே டைம்ல பேசிட்டே இருப்பா. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றதுன்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க புரியாது. ஏன்னா தெரியா, ரெண்டு பேரும் ஒரே பேசிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். ஹாலலூயா. நீங்கள் ஆமீன் ஹாலலூயா பேசும்போது, ஹாலலூயா ஆமீன் பேசுறதுக்கு நீங்கள் தாமதமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கும்போது ஹாலலூயா தீவிரமாக இருக்கட்டும். ஹாலலூயா. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் பொறுமையாயும் இருங்கள். ஸ்தோத்திரம். ஒருவர் பேசும்போது நீங்கள் சந்தோஷத்தோடு ஆமீன் ஹால நிம்மதியோடு சமாதானத்தோடு இருந்து அது பூர்ணமாய் நீங்கள் கேளுங்கள். கேட்டுட்டு ஸ்தோத்திரம் அதற்கு நீங்கள் பதில் கொடுங்கள். ஹாலலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். ஆமே. ரெண்டு காரியங்கள் நீங்கள் தாமதமாயிருக்கணும், இன்னொரு காரியத்தில் நீங்கள் தீவிரமாயிருக்க. கேட்கிற காரியத்துக்கு நீங்கள் தீவிரமாயிருக்கணும், ஆனால் ஆமீன் நீங்கள் பேசுறதுக்கு தாமதமாயிருக்கணும். ஆமீன் ஹாலலூயா. அதுவும் கோபிக்கிறதற்கு நீங்கள் தாமதமாயிருக்க கடவர்கள். ஹாலலூயா. ஆமீன்.
ஆமேன். ஸ்தோத்திரம் ஹாலி. ஏது மனுஷனும் ஏது மனதனுக்குள்ளே கோபம் வரும். ஆமேன். ஒரு கணவன் மனைவியின் மேல் ஆமன் கோபம் வரும். ஆமேன். ஹாலலூயா. மனைவிக்கு கணவன் மேலும் ஆமன் கோபம் வரலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கோபம் வராம். ஆமேன். ஹாலி. பெற்றோர்களுக்கு கோபம் வராம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் கோபம் வரும்போது திடீர்னு கோபிக்காமல் ஆமன் அதுக்கு தாமதமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஹாலலூயா. வேதம் சொல்லுகிற ஆமேன். ஹாலலூயா. திடீர்னு ஆமின் கோபிக்கிறவன் ஆமின் சோம்பேறிக்கு சோம்பேறின் கையில் ஆமின் மடியில் இருக்கிறா ஆமின் ஹல்லூயா ஒன்று என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஹாலே. பிரியமானவர்களே, நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆமின் கோபம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹால. நீங்கள் பொது இடங்களில் நீங்கள் கோபிக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கோபிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமின் கேட்கிற காரியங்களுக்கு நீங்கள் தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதுக்கு ஆமின் ஹாலில் கோமின் நீங்கள் ஆமின் பொறுமையுமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமேன். இன்று காலை வேளையில் மற்றுள்ளவர்கள் பேசும்போது கேட்கிறதுக்கு நீங்கள் ஆமேன் ஆயத்தமாக இருப்பீர்களா? ஹாலலூயா. ஒருவருக்கு பேசுவதற்கு நீங்கள் ஆமேன் அவசரத்தை கொடுப்பீங்களா? ஹாலலூயா. நீங்கள் ஆமேன் ஹாலில் பேசுறதுக்கு ஹால நீங்கள் பொறுமையாக இருக்கட்டும். கேட்கிற காரியத்துக்கு நீங்கள் தீவிரமாக இருக்கட்டும். ஆமேன். கோபிக்கிறதற்கு நீங்கள் தாமதமாக இருக்கட்டும். இதுதான் தேவனுடைய ஞானம் என்றது. இப்படி நாம் கர்த்தருடைய ஞானத்தில் நாம் வாழுகிறது. நேற்று நம்ம ஆமேன் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இது கிட்டும். இப்படி இந்த நாடுகளில் கர்த்தருடைய ஞானத்தின்படி நாம் நடந்து அந்த ஞானத்தில் நாம் வாழும் போது அவன் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிரம்பி வழியும். ஸ்தோத்திரம். ஹாலலூயா. ஆமேன். யாராவது ஒருவர் உங்களோடு கூட நீங்களோடு கூட கோபிக்கும் போது நீங்கள் திரும்பி கோபிக்க கூடாது. அதுக்கு நீங்கள் தாமதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்கள் வெளிப்படும். ஆமீன். ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லைகள் விசாலமாகும். நாம் உயரும். ஸ்தோத்திரம். ஹாலலூயா. வி ஆர் பிளஸ்ட். வி ஆர் ரியலி பிளஸ்ட். வி ஆர் பெர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமீன்.